வணக்கம் இது காதல் கனவுகளின் நீ தேன்றல் நான் புயல் எழுதி வாசிப்பது உங்கள் லக்ஷ்மி எல்லா பகுதிகளையும் தவறாமல் கேட்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பகுதி பதினைந்து சக்தியும் கார்த்திக்கும் வீட்டை அடைய மணி ஒன்பதை நெருங்கியிருந்தது அப்போது இருவருக்குமே நன்றாக பசிக்கத் தொடங்கியிருந்தது ஏதாவது சமைச்சியா உனக்கு சமைக்க தெரியுமா என்ற முக்கியமான கேள்விகளை சக்தியை பார்த்து கேட்டான் அடுப்படைக்கு அவள் சென்றதற்கான சுவடே இல்லாமல் இருந்தது வசவுக்காக காபி போடுறதோட சரி என்றாள் சக்தி அப்ப இனிமே என்ன பண்ற மாதிரி ஐடியா என்றான் அவன் ஒன்னும் பிரச்சனை இல்ல யூடியூப்ல பார்த்து பழகிக்கிறேன் என்றால் என்ன பண்றது யூடியூப் தான் ஒரு அம்மா மாதிரி கதை பாட்டு பாடுறது சமையல் கத்து கொடுக்கறது என்று அவன் அடுக்க போதும் போதும் நான் எனக்கு தெரிஞ்ச சாண்ட்விச்சு பண்ணி வைக்கிறேன் நீ போய் ட்ரெஸ் மாத்திட்டு வா என்றாள் ம் சக்தி முக்கியமான விஷயம் சமையல் பண்ணும்போது எப்போதுமே ஜன்னலை திறந்து வச்சுக்கோ இங்கே ஸ்மோக் அலாரம் ரொம்ப சென்சிட்டிவாக வச்சிருப்பாங்க லேசாக போக வந்தாலும் உடனே அலாரம் அடிச்சிடும் அலாரம் அடிச்சா எல்லாரும் உடனே கீழே ஆகணும் நீ வாட்டிக்கு நிதானமா போகாத இங்கே தீ வந்துருச்சுன்னா உடனே பரவிடும் அதுக்காக தான் வச்சிருக்காங்க புரியுதா என்றான் அவள் ம் ஓகே ஓகே என்றாள் அவள் கார்த்திக் பின் கார்த்திக் பின் தன் அறைக்கு சென்று உடை மாற்றி ஒரு இமெயிலையும் அனுப்பிவிட்டு வந்தபோது லேசான கருகிய நெடி வரத் தொடங்கியது ஐயையோ என்ன செய்தாளோ என்று சென்றான் அடுப்பில் வெங்காயம் கருகிய நிலைமையில் இருக்க அவள் யாருடனோ பால்கனியில் நின்று போன் பேசிக்கொண்டிருந்தாள் கார்த்திக் அடுப்பை அணைத்தாலும் அவள் ஏற்படுத்திய புகையால் மிகுந்த சத்தத்துடன் அலாரம் அடிக்கத் தொடங்கியது முதல் முறை அந்த ஒளியை கேட்டவுடன் சக்தி உண்மையில் பயந்துவிட்டாள் வா என்று கார்த்திக் சக்தியின் கைகளை பிடித்து வெளியேற போனான் அப்போது சக்தி சட்டென்று அவன் அவன் கையை தட்டிவிட்டு உள்ளே ஓடினாள் சக்தி என்று அவன் கத்தினாலும் அந்த அலாரம் சத்தத்தில் அவளுக்கு கேட்டிருக்க வாய்ப்பில்லை உள்ளே சென்றவள் ஒரு பர்சுடன் வெளிவந்தாள் என்னடி என்று என்று பாஸ்போர்ட்டை காட்டினாள் அவளை இழுத்துக்கொண்டு அப்பார்ட்மெண்ட்டை விட்டு வெளியேறினான் சக்திக்கு மிகுந்த ஆச்சரியம் அங்கு ஒரு நாற்பது பேர் கூடியிருந்தார்கள் சாரி ஃப்ரெண்ட்ஸ் என்றான் கார்த்திக் அனைவரிடமும் ஒரே குரலாக அன் ஹாப்பி டு இன்ட்ரடியூஸ் மை வைப் சக்தி என்று அவளையும் அறிமுகப்படுத்தினான் கங்கராஜ் கார்த்திக் கங்கராஜ் என்று பல குரல்கள் வர பாவம் புதுமண தம்பதிகள் அடுப்பு அமர்த்திட்டு காதலிச்சிருக்கலாம் என்ற கேலி பேச்சுகளும் வினவினார்கள் எல்லா நாட்டு மக்களும் அந்த கூட்டத்தில் கலந்து இருந்தார்கள் நான்கு இந்திய குடும்பங்கள் இரண்டு பாகிஸ்தானிய குடும்பங்கள் இரண்டு இலங்கையைச் சேர்ந்தவர்கள் மற்றும் நான்கு பிரெஞ்சு நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்று கூடியிருந்தார்கள் ஃபயர் என்ஜின் வந்துதான் அந்த அலாரைமை நிறுத்த வேண்டும் என்று அப்பார்ட்மெண்ட்டில் ஏற்பாடு செய்திருந்தார்கள் அது சற்று உயர்தரமான அபார்ட்மெண்ட் என்பதால் அப்படி ஒரு ஏற்பாடு செய்திருப்பார்கள் என்று புரிந்து கொண்டாள் சக்திக்கு சங்கடமாக போய்விட்டது கார்த்திக் சொல்லியபோது போது அதை அலட்சியமாக நினைத்த நினைத்தாள் இப்போது இவளால் இத்தனை பேர் வெளியில் இருக்கும்படி ஆகிவிட்டது என்று தர்ம சங்கடமாக உணர்ந்தாள் கார்த்திக்கிடமும் மனப்பூர்வமாக மன்னிப்பு கேட்டாள் சரி விடு இங்கே வா அர்ச்சனாவை இன்ட்ரடியூஸ் பண்றேன் என்று அவர்கள் எதிர்போஷனில் வசிக்கும் தமிழ் தம்பதிகளை அறிமுகப்படுத்தினான் சேகர் சக்தி என்றான் வெல்கம் சிஸ்டர் என்றார் சேகர் ஹாய் சக்தி என்ற உரிமையுடன் அவள் கைகளை பிடித்து கொண்டாள் அர்ச்சனா அர்ச்சனாவிற்கும் சக்திக்கும் ஒத்த வயதாகத்தான் இருக்கும் தேங்க்ஸ் அண்ணா என்று சேகரிடம் சொன்னவள் சொன்னாள் அர்ச்சனா தொடங்கினாள் கார்த்திக் உங்க இன்விடேஷன் போன வாரம் தான் வாட்ஸ்அப்ல அனுப்பினார் அண்ணனுக்கு கல்யாணம்னு சொல்லிட்டு திடீர்னு அவரும் பண்ணிக்கிட்டார் அப்போது சேகருடன் பேசிக்கொண்டிருந்த கார்த்திக் அவர்களிடம் திரும்ப என்னன்னா எங்களை கூப்பிடாம திடீர்னு கல்யாணத்தை முடிச்சிட்டீங்க அட்லீஸ்ட் ட்ரீட்டாவது கொடுக்கணும் என்றாள் அர்ச்சனா அதுக்கு என்னமா பெருசா கொடுத்துடலாம் என்ன சக்தி என்று அவள் காதரகில் சென்று ட்ரீட் கொடுத்துடலாமா என்றான் குறும்பாக அவள் அவனை பார்த்து முறைக்க நல்ல வேலை இவர்கள் சைகை பாஷையை கவனிக்காமல் அர்ச்சனா அந்நேரம் சேகருடன் பேசிக்கொண்டிருந்தாள் அப்போது ஃபயர் என்ஜின் வர சேகரும் கார்த்திக்கும் அவர்களை நோக்கி செல்ல அர்ச்சனாவும் சக்தியும் தொடங்கினர் அப்போதுதான் சக்தி கவனித்தாள் அங்கு வந்திருந்த பெண்கள் கையில் ஒரு டவலும் அல்லது ஒரு பெட்ஷீட்டோ இருந்தது அர்ச்சனா இப்ப ஒன்னும் குளிர்காலம் இல்லைல்ல அப்புறம் எல்லாரும் ஒரு கொண்டு கொழுந்திருக்காங்க என்றால் புரியாமல் அதையே கேக்குற போன வாரம் யாரோ சொதப்பி இப்படித்தான் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு இதுல ஒரு ஃப்ரெஞ்சு காரி பாத் டப்ல குளிச்சிட்டு இருந்திருக்கா அப்ப பார்த்து அலாரம் அடிக்க அவளுக்கு என்ன புரியாம வெறும் டவலை சுத்திட்டு வெளியே வந்துட்டா அச்சோ ஏன் திரும்ப உள்ள போக முடியாதா என்றாள் சக்தி நாம வெளியில வந்த உடனே நம்பர் லாக்கை ஓப்பன் பண்ண முடியாது ஃபயர் இன்ஜின் வந்து உள்ள செக் பண்ணிட்டு தான் நம்மள உள்ள விடுவாங்க என்றாள் அய்யோ பாவம் அந்த ஃப்ரெஞ்சு கார பொண்ணு என்ன என்றால் சக்தி அந்த பொண்ணு பாவம் தான் அன்னைக்கு ஒரு இருபது வயசு பையனாலதான் அந்த அலாரம் அடிச்சது எல்லா கணவன்மார்களும் இப்படி ஒரு கண்கொள்ளா காட்சியை பார்க்க வாய்ப்பு கொடுத்தானே என்று நன்றியோடு அவனை பார்க்க எல்லா பொண்டாட்டிமார்களும் புருஷனோட கண்ணுக்கு வேலி போட முடியாமல் தோத்து போய் அதே பையனை கொல வெறியோட முறைச்சு பார்த்துட்டு இருந்தாங்க அதான் இந்த ஓட்டம் எல்லாரும் உஷாரா அந்த அந்த பெண்ணோ இல்ல வேற யாராவது பாத் டப்ல இருந்து அப்படியே வந்துட்டா காப்பாத்துறதுக்காக டவலு பெட்ஷீட்டுன்னு ரெடியா வச்சிருக்காங்க அதை கேட்டவுடன் சக்திக்கு சிரிப்பு வந்தது ஆனா அர்ச்சனா உன் கையில டவல காணுமே உங்க வீட்டுக்காரர் மேல அவ்வளோ நம்பிக்கையா என்றாள் அதெல்லாம் ஒன்னும் இல்லை அவசரத்துல கர்ச்சி தான் கிடைச்சது இத வச்சு எப்படி என்று சக்தி கேலியாக பார்க்க ஏய் இது என்னவரோட கண்ண மூடுறதுக்கு என்று சொல்ல இருவருக்கும் சிரிப்புடன் நல்ல நட்பும் வளர்ந்திருந்தது சக்திக்கு அது ஒரு புதுவிதமான அனுபவமாக இருந்தது அப்போதுதான் பாரிஸின் மறுமுகத்தை உணர்ந்தாள் வீட்டிற்கு சென்றவுடன் கார்த்திக்கிடம் மறுபடியும் மன்னிப்பு கேட்டாள் சக்தி பின் கார்த்திக்கே மைக்ரோவேவின் உதவியுடன் உடனடி பீசாவை சூடு பண்ணி தர பசியில் இருந்த இருவரும் ஒன்று கொண்டே பேசத் தொடங்கினர் அர்ச்சனா நல்லா பேசுறாளா என்று வினவினான் கார்த்திக் அர்ச்சனா நல்ல டைப் ம் எல்லாரும் கோபிச்சுட்டாங்க கோவிச்சுக்கிட்டாங்களா என்று வருத்தத்துடன் கேட்டாள் ம் ஆளாளுக்கு பண்டி பட்டிமன்றம் நடத்த ஆரம்பிச்சுட்டாங்க என்றான் பத்தி என்று ஆர்வமுடன் கேட்டாள் வேண்டாம் விடு என்றான் கார்த்திக் அவன் மறுக்கவும் அவளுக்கு ஆர்வம் கூடியது கார்த்திக் ப்ளீஸ் சொல்லு என்று தூண்டினாள் சரி சரி சொல்றேன் என்று தொடங்கினான் எப்படி நம்ம வீட்டுல போக வந்திருக்கோம் நீ புது பொண்ணுல சமையல் தெரியாம தீய விட்டுட்டியோன்னு சில பேரும் நீ அடுப்புல வச்சத மறந்துட்டு நானும் நீயுமா பெட்ரூம்ல என்று அவள் முகத்தையே பார்க்க அவளுக்கு அவன் சொல்ல வந்த விஷயம் புரிய அவன் அவன் மேலும் தொடரும் முன் போது நிப்பாட்டுங்க கொஞ்சமாவது டீசென்சி இருக்கா என்று கூச்சத்துடன் எழிய ஏய் நமக்குள்ள ஒன்னும் நடக்கலன்றதெல்லாம் மற்றவங்களுக்கு தெரியுமா என்று அவன் விளக்கம் கொடுத்தாலும் அவன் கண்கள் அவளிடம் எதையோ எதிர்பார்ப்பது போல் தோன்றியது அதற்கு மேல் அவன் முன் உட்கார சக்திக்கு சங்கடமாக இருந்தது வெல் நீ கேட்ட நான் சொன்னேன் அவ்வளவுதான் உனக்கு பிடிக்கலன்னா இந்த டாபிக்கை விட்டுடலாம் சரி வீட்ல எல்லார்ட்டையும் பேசினியா என்றான் அவளை மாற்றும் விதமாக உம் அதெல்லாம் பேசியாச்சு என்றாள் சக்தி பின் மறுநாள் அவன் வேலைக்கு சென்றவுடன் அவளுக்கு நீச்சலில் ஆர்வம் மிகுந்து போக நெடுநேரம் தண்ணீரிலே கழித்தாள் ஆண்களும் பெண்களுமாக குளத்தில் கலந்தே இருந்த போதும் பெண்களுக்கான வகுப்பு என்பதால் சக்திக்கு வித்தியாசமாக தோன்றவில்லை நான்கு நாட்களிலே எந்த மிதப்பின் உதவியும் இல்லாமல் தானாக பாதி வரை நீச்சல் அடிக்க தொடங்கினாள் நீச்சல் அனுபவத்தை மறவாமல் தன் கணவனிடமும் பகிர்ந்து கொண்டாள் அன்று இரவு மணி ஏழை தொட கார்த்திகை எதிர்பார்த்து ஆவலுடன் காத்திருந்தாள் ஆனால் அவனிடமிருந்து தொலைபேசி அழைப்பே வந்தது சக்தி இன்னைக்கு இன்னைக்கு என்ன நைட் வீட்டுக்கு வர முடியாது நீ சாப்பிட்டு சேஃபா தூங்கு ஓகேயா குட் நைட் என்றான் சக்திக்கு ஏனோ ஏமாற்றமாக இருந்தது அவன் ஒரு நாள் வீடு திரும்பாதது அவள் மனதை பெரிதாக தாக்கியது அவள் நினைப்பு அவனையே சுற்றி சுற்றி வர தொடங்கியது ஏன் இப்படி ஆகிவிட்டோம் என்று அவள் மனது அவளை கேட்க இந்த வீட்டில் இந்த வீட்டில் இந்த நாட்டில் என்று அவனை விட்டால் யார் இருக்கிறார்கள் அதனால்தான் மனம் அவனை தேடுகிறது என்று ஒரு பொய்யான காரணத்தை தேடி கண்டுபிடித்து தன்னையே நியாயப்படுத்தி கொண்டாள் பின் ஒருவாறு தூங்கி போனாள் பின் மறுநாள் எப்போதும் போல் எழுந்து காஃபி போட்டு குடித்தாள் மனம் தானாக கார்த்திக்கை தேடியது அவன் முதலில் எழுந்திருந்தால் அவனே காபி தயாரித்து அவளை எழுப்புவான் அவனுடன் காஃபி குடித்து கொண்டே பேசும் அந்த பதினைந்து நிமிடம் இனிமையாக கழியும் இந்த மனசுக்கு கொஞ்சம் கூட இல்லையே என்று மனதை அவள் அவள் நினைப்பில் இருந்து அகற்றி வேலையை தொடர்ந்தாள் பின் மணிக்கு பொடிநடையாக நடந்து நீச்சல் உடையில் மாறி நீந்த தொடங்கினாள் வகுப்பு முடிந்ததும் நீச்சலில் ஆர்வம் கூடி போக அதிக ஆள் ஆழமில்லாத பகுதி வரை நன்றாக நீந்த தொடங்கியிருந்தாள் அப்போது யாரோ அவளை பார்ப்பது போல் ஒரு உள்ளுணர்வு தோன்றியது அவளையும் அறியாமல் கண்கள் பார்வையாளர்கள் பக்கம் திரும்ப அவள் அருகில் அவளையே பார்த்துக் கொண்டிருந்தான் கார்த்திக் ஒரு நிமிடம் அவனை பார்த்து மகிழ்ச்சி கொண்டாள் ஆனால் மறுநிமிடம் அவளின் உடை ஞாபகம் வர அவளை வெட்கம் தின்றது சக்தி மனதுக்குள் எரிமலையானாள் அவனிடம் எதுவும் பேசாமல் குளித்து மின்னலென உடைமாற்றி வந்தாள் பின் இருவருமாக வீட்டை அடைந்த பின் பரவாயில்ல சக்தி அதுக்குள்ள நல்லா நீச்சல் பழகிட்ட என்றான் மெச்சும்படியாக ஆனால் சக்தி உங்களை யார் அங்க வர சொன்னது என்று அவன் மீது பாய்ந்தாள் ஏய் வீட்டுக்கு வந்து பார்த்தேன் நீ இல்ல அதான் கூட்டிட்டு வரலாமேன்னு வந்தேன் இதுல என்ன தப்பு என்றான் கார்த்திக் அவள் மனது புரியாமல் நீ என்ன நீ என்ன ஸ்விம்மிங் ட்ரெஸ்ல பார்த்தது பிடிக்கல என்றான் குரலை உயர்த்தி ஆமா அங்க அவ்வளவு பேர் பார்த்தாங்க நான் பாக்குறதுதான் உனக்கு பிரச்சனையா என்றான் அவங்க பார்வையை பத்தி எனக்கு அக்கறை இல்லை ஆனா நீ பார்த்தா எனக்கு உடம்பெல்லாம் கூசுது உன் பார்வையில தப்பு இருக்கு என்று அவள் பேசிக்கொண்டே போக இந்த முறை கார்த்திக் கடுப்பானான் கல்யாணமாகியும் தன் மனைவிக்காக பிரம்மச்சரியத்தை கஷ்டப்பட்டு கடைபிடிப்பவனிடம் அடுக்கடுக்காக பழி சொல்லிக் கொண்டே போனாள் அவன் மனைவி தன் காதல் உணர்வுகள் அனைத்தையும் தன் மனதுக்குள்ளே புதைத்து நட்பு என்ற புதிய வண்ணத்தை பூசிக்கொண்டாலும் சக்தியின் அருகாமையில் அவ்வப்போது எழும் காதல் தீயை அணைக்க அவன் போராடவே வேண்டியிருந்தது கிட்டத்தட்ட இரண்டு நாள் பார்க்காத மனைவியை ஆசையுடன் பார்க்க வந்தால் அவள் வீட்டில் இல்லை பார்வையாளனாக அவள் நீ அவள் நீச்சல் குளத்தில் அவன் நீச்சல் குளத்தில் சக்தியை தேட அவள் மீன் போல நீந்துவதை பார்த்த கார்த்திக் உண்மையில் தன்னை மறந்தான் அவளின் அழகு அவனை வதைத்தது தன் அவளின் அந்த கோலம் அவனின் உணர்வுகள் அனைத்தையும் தட்டி எழுப்பியது எழுப்பியதெனவோ உண்மைதான் ஆனால் அதற்காக அவன் அவளை என்ன செய்தான் இவள் எதற்காக கத்த வேண்டும் என்று மோகத்தை விட கோபம் ஆட்கொண்டது இப்ப என்ன சொல்ல வர எவனோ ஒருத்தன் உன்னை பார்க்கலாம் ஆனா நான் பார்க்க கூடாதா என்று அவளை நோக்கி நெருங்கி வர சக்தியும் பதிலுக்கு ஆமா உனக்கு அந்த உரிமை கிடையாது என்றாள் அப்போது கார்த்திகின் முகத்தில் பரவியிருந்த கோபம் சக்தியை தன்னையும் அறியாமல் பின்னடைய செய்தது வர வர அவனுக்கு நான் யாரு எனக்கு என்ன உரிமை இருக்குன்றதெல்லாம் மறந்துருச்சுன்னு நினைக்கிறேன் என்றவன் அவளை கட்டி இணைத்து அவள் இதழ்களில் தன் முதல் முத்திரையை பதித்து அவன் உரிமையை அவளிடம் சுட்டி பின் அவனே அவளுக்கு விடுதலை தர சக்தி அதுவரை என்ன நடந்தது என்று புரியாமல் குழம்பி போனாள் இனி அடுத்து திங்கள் என்று சந்திப்போம் நேர்களே உங்கள் கருத்துக்களை மறவாமல் பதிவிடுங்கள் அதனுடன் பகிரவும் செய்யுங்கள் நன்றி